அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவை சுவை பகுதி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்கிற ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான். இங்கே வந்து பேகல் பாட் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. அந்த கடை வந்து எனக்கு பின்னாடி தாங்க இருக்குது. பேகல் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிரெட் டைப்பு, அதை வந்து ரிங் ஷேப்பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பேகல்ஸ்லாம் இருக்காம். ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது இந்தியாவை சுவை. தி பேகல் பாட். அண்ட் பேகல் பாட் சொல்கிறதுக்கு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எங்களோட பேரண்ட் கம்பெனி பற்றி சொல்லணும். அற்றை விதை மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட். அண்ட் அற்றை விதைனா பழைய விதை ஆர் பழங்காலத்து விதை. ஏன் அதை சூஸ் பண்ணோன்னா, நாங்கள் எங்களோட ஐடியா கான்செப்ட் என்னென்னா, பழங்காலத்து விஷயங்கள், நிறைய மறந்து போன விஷயங்கள், நிறைய குசின் ரெசிபீஸ் அதெல்லாம் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான். ஸோ அதிலிருந்து வந்தது தான் பேகல் பாட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பேகிள்ஸ் சர்வ் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் சென்னைஸ் எக்ஸ்க்ளூசிவ் பேகிள் ஸ்டோர். செய்கிற விதம் எல்லாத்துலேயும் வந்து மூணு விதமான குவாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கோம். எப்படின்னா, நாங்கள் சோர்ஸ் பண்ணுற பொருள் ப்ரொக்யூர்மெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லைக் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். சீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நாங்கள் வாங்குகிற ஹர்ப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி இங்கே செய்கிற சூழ்நிலை, லைக் இங்கே குக் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே க்ளீனாக இருக்கும். அது இன்னொரு வேல்யூ நாங்கள் வந்து இங்கே இம்பாய் பண்ணியிருக்கிறது. அண்ட் அதனால தான் எங்களோட கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன். நீங்கள் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கூட நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து சுத்தம். சுத்தம்ன்றத சொல்லும்போது இங்கே குக் பண்ணுறவங்க அவங்களோட சுத்தம், அவங்க சமையல் செய்யும்போது அந்த சாப்பாடு செய்யும்போது அவங்க மனசும் சுத்தமாக இருந்து அந்த அவங்களோட ஃபோக்கஸ் அந்த சாப்பாடுலேயே இருக்கும்போது வர அதில் வர அவுட்கம் அந்த ஃபுட் வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு வயர் நிறையதும் கஸ்டமர்ஸோட மனசு நிறையும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் வந்து இங்கே பண்ணுறோம். மூணு டைப் ஆஃப் பேகிள்ஸ் இருக்குது. பேகிள்ஸ் அண்ட் ஸ்மியா, பேகிள் வெஜ் அண்ட் பீட்ஸா பேகிள். பீட்ஸா பேகிள் வந்து எங்களோட ஓன் இன்வென்ஷன். என்னென்னா லைக் மக்களுக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் பீட்ஸான்னு என்னென்னு தெரியும். ஸோ இதே வந்து ஒரு பேகிளோட பேகிள் வந்து பேஸாக வச்சு அந்த பீட்ஸா டாப்பிங் வச்சு கொடுத்தா எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியாவில் தான் பீட்ஸா பேகிள் கொண்டு வந்தோம். அண்ட் அது தவிர வந்து பாஸ்தா. பாஸ்தா வந்து நாங்களே இங்கே வந்து ஓன் பாஸ்தா பண்ணுறோம், வீட் பாஸ்தா. ஸோ இது தவிர வந்து மக்களுக்கு வந்து வேறு மாதிரி பென்னே ஃபுசிலி அந்த மாதிரி மைதா பாஸ்தா வேணுனாலும் அந்த பாஸ்தாவும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது தவிர பேன்கேக்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ். இப்போ அம்பத்தூரில் தி பேகல் பாட் இந்த ஷாப் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ எங்கள் ஃப்யூச்சர் பிளான் வந்து எக்ஸ்பேன்ஷன். வி வாண்ட் டு மூவ் இன்டு சிட்டி அண்ட் ஓப்பன் மோர் ஷாப்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டு மூணு டிஷ் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பீஸா பேகல் வந்துட்டு இப்போ முன்னாடி இருக்குது. அது கூட வந்துட்டு பாஸ்தா, இதுவும் வந்து இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இது வந்து கேலக்ஸி லெமனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்குப்பூ சாறு வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறாங்க. அது கூட வந்து சோடாவும் ப்ளஸ் வந்துட்டு லெமனும் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இதோட கலர்ஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறோம். அவ்வளோதானே, வெயிட் பண்ணுங்கள். உண்மையிலே இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் நார்மல் பீஸாக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னா வந்துட்டு சொல்லவே முடியல அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஸோ நான் இப்போ வந்து அப்படியே சாப்பிட்றதை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு நான் வேறு என்ன கடை காட்ட போகிறேன், வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் காட்ட போகிறேன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது இந்தியாவை சுவை.